இந்த பாடல் புறநானூற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாடல். புறநான் ஒரு சங்க இலக்கிய நூல், அது எட்டுத்தொகை நூல் நாம் அறிந்தது. இந்த எட்டுத்தொகை நூல்களில் உள்ள கடவுள் வாழ்த்தில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றன, அவற்றில் நம் தமிழருடைய இறைநெறி எவ்வாறு பொதிந்திருக்கிறது என்ற ஆர்வத்தில் இந்த காணொளி. இப்பொழுது இந்த புறநானூற்று பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் சங்க இலக்கியங்களில் 5 எட்டுத்தொகை நூல்களில் 5 நூல்களுக்கு இவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். அவற்றில் சிவபெருமானை பற்றிய பாடல் இது. இப்பொழுது இந்த பாடல் இங்கே முடிகிறது. இதில் இந்த இரண்டு ஒரே வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கும் இரண்டு வரிகள் இவை ஒரு கருத்தை குறிப்பன. அவ்வாறு எழுதியிருக்கிறேன். இப்பொழுது முதலில் இந்த இரண்டு வரிகளில் சிவபெருமானுக்கு சூட்டப்பட்டிருக்கும் மலரை பற்றியது, கொன்றை என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்பொழுது கன்னி என்பது தலையில் சூடக்கூடிய என்ற பொருள். கன்னி கார் நறுங்கொன்றை, கார்காலத்தில் நன்கு வளர்ந்து பூத்து குலுங்கக்கூடிய கொன்றை. காமர் வண்ண மார்பின் ஒரு வனப்பில் நம்மை ஈர்க்கக்கூடிய மார்பினில் அந்த கொன்றை தார் போல கோர்த்து சூடப்பட்டிருக்கின்றது. கொன்றை சிவபெருமானுடைய அணிகலன்களில் முக்கியமானது ஒன்று மலர். அதற்கான குறிப்பு மலர். அடுத்தது இங்கு வெள்ளேறு என்ற வார்த்தையை பாருங்கள். சிவபெருமானுடைய வாகனம், அது அவர் ஏறி செல்லக்கூடியது வெள்ளேறு. இது ஒன்று இது இவற்றில் உள்ள கருத்துக்கள். இப்போ கொன்றை சரி கொன்றை என்று நமக்கு தெரிந்தது. ஆனால் அதை எவ்வாறு எழுதியிருக்கிறார்கள் என்ற தமிழ் இனிமையில்தான் சங்க இலக்கியத்தை படிப்பதன் பெரும் பேறு நமக்கு கிடைக்கும். இப்பொழுது உதாரணத்திற்கு ஊர்தி வால் வெள்ளேரே, ஊர்தி வால் வெள்ளேரே, ஊர்தி வெள்ளேரே, அவருடைய ஊர்தி வெள்ளேரே. வால் என்ற சொல்லை பாருங்கள். இப்பொழுது இங்கு ஒரு நயமான ஒரு துணுக்கான ஒரு சொல் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு ஏரை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஏருக்கு எருதுக்கு வால் இருக்கும். ஆனால் அதனால் இங்கு வால் என்று அதனை குறிப்பதற்காக இங்கு வால் என்று எழுதவில்லை. வால் என்பது ஒரு பெருமை பொருந்திய என்ற பொருள், வெண்மை மிகுந்த என்ற பொருள். அந்த வார்த்தை இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். மாவெல்லேரே என்று கூட வைத்திருக்கலாம். ஒரே பொருளைத்தான் அது தரப்போகிறது. ஆனால் வால் வெள்ளேறு என்னும் பொழுது அந்த ஏருக்கு வால் இருக்கும். ஆனால் அந்த வால் இங்கு கூறப்படவில்லை. வேறொரு பொருள் இருக்கிறது, ஆனால் அந்த சொல் இங்கு இருக்கிறது. அந்த நயத்தை எல்லாம் நினைத்து நம் வியக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஊர்தி வால் வெள்ளேறே. இவருடைய கொடியும் அவ்வேறே என்ப, சிறந்த சீர்மையான கிழ் என்பது கிழுத்தியாக என்று சொல் நாம் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை தான். சிறந்த சீர்கிழ் கொடியும் வேறு என்ப, அவருடைய கொடியும் அந்த ஏறுதான் என்று கூறுவர்கள். என்ப என்னும் சொல் தொல்காப்பியத்தில் நிறைய இடத்தில் வரும். என்ப என்பது அக்காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவ்வாறு கூறுவார்கள் என்ப என்று பொருள்.
வந்து இப்பொழுது ஏறு ஏறு என்று ஏறு அவருடைய வாகனம். அடுத்ததாக சிவபெருமானுடைய மிரட்டு பகுதியில் ஒரு கரை இருக்கும். அந்த கரை ஆலகால விஷத்தை விழுங்கியதன் காரணமாக ஏற்பட்ட கரை. இந்த ஆலகால விஷம் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடந்த போது வந்த விஷம். அந்த விஷம் அவர்களை தாக்க விழுந்தபொழுது சிவபெருமானை வேண்டி காப்பாற்றும்படி வேண்டும் பொழுது அவர் அந்த விஷத்தை உண்டார் என்பது ஒரு புராண ஒரு கதை. அது அவருடைய மிரட்டு பகுதியில் இருக்கிறது. அந்த மிரட்டு பகுதியில் அது இருப்பதினால் அங்கு ஒரு கரை படிந்தது போன்று ஒரு நிறம் இருக்கிறது. அதை தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். கரைமிடறு அணியலும் அணிந்தன்று. இங்கே அணியலும் அணிந்தன்று என்பது அதை அவர் அணிந்து கொண்டதை போன்ற அந்த கரைமிடற்றை அவர் ஒரு வேண்டா வெறுப்பாக எடுத்து விழுங்கவில்லை. அதை அணிந்து கொண்டதை போன்ற ஒரு செயலை அவர் செய்திருக்கின்றார். இது அக்கரையானது மறைநவில் அந்தனர் நுவளவும் படுமே. அக்கரையை மறை என்பது மறை செய்திகளை அடங்கிய கருத்துக்களை அடங்கிய நூல்களை படித்த அந்தனர் மறை செய்திகளை நவில சொல்லக்கூடிய அந்தணர்கள் நூலகம் படுமே. அவர்கள் அக்கரையை பற்றி பேசுவார்கள். பொழுது இந்த வார்த்தைகள் கரை மறை இங்கு ஒரு அக்கறை இருக்கிறது. இந்த சொல்நயமும் வியக்கத்தக்கது. அடுத்தது கரை கரை என்று எடுத்துக்கொள்ளும். அடுத்தது சிவபெருமான் உமையொரு பாகனாய் விளங்குகின்றார். ஒரு பாதி உமையாக இருக்கிறாள் என்பது ஒரு ஒரு கதையாக சொல்லப்பட்டாலும் அதில் கருவுரிமையியல் என்னும் நம்முடைய தொன்மையான கருத்து மறைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பெண்ணுரு ஒரு திறன் பெண் உரு ஒரு திறன் ஆகின்று. பெண்ணுரு என்பது ஒரு திறன். அவற்றின் ஒரு பெண்ணுரு என்பது ஒரு திறனாக இருக்கிறது. இப்பொழுது இந்த மற்ற கடவுள் வாழ்த்து பாடல்களில் இந்த கருத்து கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த இடத்தில் அதனினும் சற்று ஆழமாக சென்று பெண்ணுரு அமர்ந்ததுதான். அடுத்த வரியை பாருங்கள். அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கறக்கும். கரைக்கினும் என்பது மறைத்தல் அல்லது அதனை தன்வயப்படுத்தி தன்னுள் வைத்திருக்கும் என்று பொருள். எதை தன்னுள் வைத்திருக்கிறது என்றால் அவ்வுரு உரு என்பதே சக்தி தான். அவ்வுருவை தன்னுள் அடக்கி தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறது சிவம். பெண்ணுரு என்பது சரி, பாதி பெண்ணுரு தான், ஆனால் அந்த பாதியையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது என்று பொருள். இதுவே சிவத்திலிருந்து அனைத்தும் வெளிப்பட்டது. சிவம் சக்தி என்று இரண்டாக இருந்தாலும் அது இரண்டு அல்ல, ஒன்று. ஒன்று ஒன்றாக தனியாக தோன்றினாலும் அது ஒன்றுதான் என்ற கருத்து இந்த வரியில் இருக்கிறது. வரைபடமாக இது கருமையாக இருப்பது சிவம் என்று வைத்துக்கொண்டால் வெண்மையாக இருப்பது சக்தி. ஆனால் இதையும் சேர்த்து ஒரு ஒன்றாக தனக்குள் வைத்திருப்பதும் சிவமே. இது போன்ற மறைக்கருத்துகள் இதெல்லாம் நேரடியாக சைவ சமயமாக பிற்காலத்தில் வளர்ந்தது தான். இது நம் தமிழருடைய இறைநெறியின் தொன்மையை மிக அழகாக விளக்குகின்றது. அடுத்தது இவர் பிறைநுதலோன், அதாவது பிறையை சூடியிருப்பார் தலைமேல் என்ற ஒரு கருத்தும் நாம் அறிந்ததே. அதை இங்கே எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்றால் பிறைநுதல் வண்ணம் ஆகின்று.
பிறை நுதல் என்பது ஒரு மென்மையான ஒரு மேல் இடம், அங்கு பிறை இருக்கிறது. பிறை நுதல் வண்ணமாகின்று அப்பிறை பதினெண்கணனும் ஏத்தவும் படுமே. அப்பிறையானதை பதினெண்கணம், இந்த சிவகணங்கள் என்று கூறப்படும் இந்த சிவபெருமானை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ற பொருளில் அவருக்கும் பதினெட்டு சிவகணங்களும் ஏத்துவார்கள், இந்த பிறையை புகழ்ந்து பாடுவார்கள். அடுத்து கடைசி மூன்று வரிகள், இதில் இருக்கும் தமிழ் சுவை என்னை மிகவும் வியப்புக்குள் ஆழ்த்தியது. இது எவ்வாறென்று பார்ப்போம் பொழுது, இது மூன்றும் சேர்த்து ஒரு கருத்தாக சிவபெருமானை பற்றி குறிக்கிறது. எவ்வாறு குறிக்கிறது என்றால், எல்லா உயிருக்கும் ஏமமாகிய, எல்லா உயிருக்கும் உலகில் மற்றும் எல்லா உயிருக்கும் ஏமமாகிய, ஏமம் என்பது ஒரு பாதுகாவலனை போல ஆகிய சிவபெருமான், இந்த வரியை பாருங்கள், நீரறவு அறியா கரகத்து. இப்பொழுது சிவபெருமான் தன் நீர் அவருடைய தலைப்பகுதியிலிருந்து நீர் வரும் என்று கூறுவது இப்பொழுது வழக்கம். அதை காவிரி, அதை கங்கை என்று, காவிரி அல்ல, அதை கங்கை என்று கூறும் வழக்கமும் இப்பொழுது இருக்கிறது. இங்கும் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அந்த கங்கை என்று கூறவில்லை, அது ஒரு நீர். அந்த நீருக்கான இயல்பு என்ன என்றால், அது வற்றி போனதே கிடையாது. அதை எவ்வளோ அழகாக கூறியிருக்கிறார்கள் என்றால், நீரறவு அறியா கரகத்து என்பது ஒரு மழைத்துளி, ஒரு நீரை குறிப்பது கரகத்து. அந்த கரகம் ஒரு விஷயத்தை அறியாது. அறியா கரகம், அது எதை அறியாது என்றால், நீரறவை அறியாது. நீரறவு என்றால் என்ன என்றால், நீர் அற்றுப்போதல். அறவே என்று நாம் கூறுவோம், அறவே என்றால் ஒட்டுமொத்தமாக. இந்த அவ்வாறான இரண்டு சொற்களை கோர்த்து நீரறவு அறியா கரகத்து, அந்த நீருக்கு அறவு என்பதனையே அந்த நீர் அறியாது. அதனை போன்ற ஒரு நீரையுடைய சிவபெருமான். அப்படி அந்த நீர், அந்த அப்படி ஒரு நீர் இருந்தால் அது எல்லா உயிர்களையும் எப்பொழுதும் காக்கும். அது இங்கு கரகத்து என்று கூறும்பொழுது, இது மழைத்துளி என்பதோடு ஒரு நெருக்கமான ஒரு சொல். இது அதனால் அவர் தலைமேல் கங்கை வருகிறது என்று கூறுவதை விட, அவர் மலையாக இருந்து அனைத்து உயிர்களையும் காக்கிறார் என்பது பொருத்தமாக அமைகிறது. ஏனால் அப்படி ஒரு நதியின் பெயரை குறிப்பிடவில்லை. அதை விடுத்து இந்த செய்யுளின் இந்த வரியின் பொருளை உற்று நோக்குவோம். நீரறவு அறியா கரகத்து, அதை கொண்டு எல்லா உயிர்களையும் காக்கும் உயிர் காக்கும் ஏமம், அவ்வாறாகிய சிவபெருமான் தாழ் சடை பொழிந்த, இங்கே வந்து நீர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதை நீர் என்று வரைந்து கொள்வோம். தாழ் சடை பொழிந்த பொழுது சிவபெருமானுக்கு நீண்ட சடை இருக்கும் என்பதும் ஒரு கருத்து. தாழ் சடை பொழிந்த அருந்தவத்தோர்க்கே, தாழ் சடை அவருக்கு இருக்கிறது, அவரை அருந்தவத்தோன் என்று இவர் இந்த பாடலை முடிக்கிறார். அருந்தவத்தோன், அருமை கூட்டல் தவம், அப்படி ஒரு அருந்தவமே சிவம்தான் என்றும் சிவபெருமானை பற்றி பாடி இந்த பாடலை முடிக்கிறார். அதாவது சடை அதை வரைந்து கொள்கிறோம். இது இவ்வாறாக அமைகிறது இந்த புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடல். பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவரால் பாடப்பட்ட பாடல்.